வெல்கம் டு மை வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சம்பா மீன் குழம்பு செய்கிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் சம்பா மீன். ஸோ கடல் மீன் இது, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிக்குச்சு, சோம்பு சீரகம் பட்டை இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மீன் குழம்பு வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, எண்ணெய் காஞ்சிச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, புளி தண்ணி கொதிச்சு இப்போ மசாலா அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, மீன் எடுத்து போடலாம். இந்த மீன்லேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுறது அதிகமாகலாம் இதில் இல்லை. இந்த இடத்துல க்ளீன் பண்ணால் போதும், மேலே அந்த பிளான்லாம் இருக்காது. வால் மட்டும் செதில் மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே போடலாம். இந்த மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம். கொலஸ்ட்ராலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். நல்லது இந்த மீன் சாப்பிட்றது. வாரத்துக்கு ஒரு டைம், அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மீன் வந்து மாதத்துக்கு ஒரு டைமாக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஸோ எல்லாமே சாப்பிடலாம். இந்த மீன் சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது.
நமக்கு தேவையான சம்பா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது. சூப்பர். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. மறக்காமல் இந்த சம்பா மீன் குழம்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். செஞ்சு நல்லா இருந்தது அப்படின்னா 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கட்டும்.